வணக்கம் யூடியூப் நண்பர்களே எடை கொஞ்ச நாள் இடைவெளியில் உங்களுக்கு மீன ராசிக்கு மட்டும் வந்து இன்னும் வந்து குரு பயிற்சி பலன்கள் போடாமல் விருந்துட்டோம் கொஞ்சம் இடைவெளி ஆகிப்போச்சு இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் மீன ராசிக்கு இந்த பயிற்சி பலன்கள் வந்து என்ன பண்ணோம் என்ன விதமான நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லுறேன் மன்னிச்சுக்குங்க ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இடையில் கொஞ்சம் வேலை காரணமாக போட முடியல இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மீனராசிக்கு பார்த்திங்கன்னா குரு சனி ரெண்டுமே வந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் தான் இருக்குது அதனால் ரொம்ப அதிர்ஷ்டம் அவங்களுக்கு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கு குரு சனி நல்லா இருக்குது இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த தசாவுக்கு நல்லா நடந்ததுன்னு வச்சுங்களேன் தசா புக்திகள்லாம் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பர் அவங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெரி சூப்பராக இருக்கும் திஷா புக்தியும் ரொம்ப உபயோக நல்லா அருமையாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஒத்துழைச்சிதுன்னு வச்சுங்களேன் நல்ல சூப்பர் கோச்சாரம் அருமையாக இருக்குது அதாவது குரு குருச்சனி நல்ல அமைப்பெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது நல்லா இருக்குது உங்களுக்கு அதனால் இருக்கிறதுலாம் மீனராசிக்காரங்க தான் ரொம்ப நல்ல அந்த குரு பயிற்சி சனி பயிற்சிக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னும் ரெண்டரை வருஷம் அருமையாக இருப்பாங்க அவங்க வச்சுங்களா இப்போ வந்து உங்களுக்கு என்ன பலன்கள்ங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து அவங்களுக்கு மனசு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு தெய்வீக இது சிந்தனைகளில் நாட்டம் இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ரெண்டுமே சேர்த்து தெய்வீக எண்ணங்களில் வந்து நாட்டம் இருக்கும் மனது வந்து ஒரு அமைதியாக இருக்கும் மனசு வந்து நல்ல ஒரு அமைதியான மனது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் ஒரு தெய்வீக இது கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி இவ்வளோ நாளாக வந்து கோயில் பக்கமே போகாதவங்க கூட இப்போ வந்து இந்த கோயிலுக்கு போகணும் சாமி போடணும் ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணணும்னு மனசில் நினைப்பாங்க அது ஒரு நல்ல அமைப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும் அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு தைரியம் ஏற்படும் புகழ் ஏற்படும் அப்புறம் வந்து மனசில் ஒரு வீரியம் ஏற்படும் ஒரு உற்சாகம் உற்சாகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த உற்சாகம் வந்து ஏற்படும் உங்களுக்கு தைரியம் வீரியம் புகழ் ஒரு நாலு பேர் நம்மளை பற்றி நல்ல செய்தியாக சொல்லுவாங்க வெளியில் வெளியில் வந்து நாலு பேர் வந்து நம்மளை பற்றி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் அன்னோத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அவர் நல்லவர் அந்த மாதிரி அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது உங்களுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த காதல் யாராவது பண்ணியிருந்தாங்க காதல் இருக்க பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய யோகம் இருக்குது அதாவது நீங்கள் காதல் இல்லாட்ட கூட நீங்கள் விரும்புகிற பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்க இந்த டயத்தில் வந்து கல்யாண யோகம் நல்லா இருக்குது மீன ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் அருமையாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லாட்டா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக தான் அமையும் பிடிச்ச பொண்ணாக திருமணம் பண்ணுறக்கூடிய அமைப்பு இருக்கும் நீங்கள் காதல் பண்ணியிருந்தால் கூட அந்த இது எதிர்ப்புகள் அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த டைத்தில் வந்து உங்களுக்கு பெற்றோர்கள் வந்து அதுக்கு சம்மதம் சொல்லுவாங்க அந்த பொன் வகையில் இருக்கிற பெற்றோர்களும் சரி அப்பா இவங்க பையன் வகையில் இருக்கிற தாய் தந்தையரும் சரி போய்ட்டு போட்டோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு அனுமதி கொடுப்பாங்க அவங்களுக்கு அதனால் காதல் திருமணம் வந்து ஒரு நல்ல பெற்றோர் சம்மதத்தோட நல்ல அமையத்துக்கான அமைப்பு இருக்குது இப்போ தொழில் மூலமாக வந்து ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும் தொழில் மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு மனது வந்து நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும் இந்த மைண்டு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் போதும் இப்போ நமக்கு இவ்வளோ போகிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா அது வந்து இந்த டயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப கல்யாணமே ஆகாமல் இருக்காங்க பாருங்களேன் ரொம்ப கல்யாணம் நிறைய பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் பார்த்தாச்சு ஒன்றும் நடக்கலை அதனால் வந்து இந்த டயத்தில் வந்து அந்த திருமணங்கள்லாம் அமையிறதுக்கு உள்ள அமைப்பெல்லாம் இருக்குது திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல அமைப்பு இருக்குது அப்புறம் இந்த கூட்டு தொழில் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த தொழில் வந்து பார்ட்னர்ஸ்லாம் நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க அந்த தொழில் அவங்க கூட்டு தொழிலில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த டையத்தில் வராது உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஸு அந்த பங்குதாரர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங்காக தான் இருப்பாங்க அதனால் திருமணத்துக்கும் நல்ல அமைப்பு இருக்குது டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து அமைஞ்சு ஒரு கல்யாணம் நல்ல நல்லபடியாக நடப்பதற்கு நல்ல அமைப்பு இருக்குது தொழில் மூலமும் நல்ல லாபம் தான் இருக்குது உங்களுக்கு தொழில் மூலமும் நல்ல லாபம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து போகிறான்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த டைம் நல்லா இருக்குது அதுவும் உங்களுக்கு வெளிநாட்டில் வந்து விசா கிடைக்காமல் கஷ்டப்பட்டவங்க விசா வரலையே விசா அப்ளை பண்ணி நம்ம வந்து விசாவே கிடைக்கலையே அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது உங்களுக்கு வெளிநாட்டு விசாக்கள் அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த ரெசிடென்சி வெளிநாட்டில் வந்து பெர்மனென்ட் ரெசிடென்சின்னு பிஆர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது அப்ளை பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும் இந்த நேரத்தில் வந்து அந்த பிஆர் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வேலை வாய்ப்புகள் கூட அவங்களுக்கு தேடி வரும் உங்கள் நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் கூட மீனராசிக்காரங்களுக்கு நல்ல தேடி வரும் அப்புறம் ஆயில் பலம் நல்லா இருக்கும் இந்த டயத்தில் ஆயில் பலம் நல்லா இருக்குது அப்புறம் வந்து லாட்ரி புதையல் அந்த மாதிரி இதெல்லாம் கூட அதான் எதிர்பாராத வரவு கூட இருக்குது இந்த நேரத்தில் அந்த மாதிரி எதிர்பாராத தன வரவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது உங்களுக்கு மனது நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த நேரத்தில் பொழுதுபோக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா போகும் இந்த சினிமா ட்ராமா அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்குலேயும் வந்து உங்களுக்கு உல்லாசம் அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா சினிமா பார்க்குறது ஜாலியாக இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பீச்சுக்கு போகிறது அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் கூட இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு நல்ல அருமையாக இருக்கும் அந்த பொழுதுபோக்கு எண்ணங்கள் அதெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து நல்லா கூடும் உங்களுக்கு மனது நல்ல சந்தோஷமாக இருக்கும் அதானே வேணும் உங்களுக்கு இல்லையா மனது நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் வெளிநாட்டில் இப்போ ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாமே நல்லா கிடைக்க சான்ஸ் இருக்குது உங்களுக்கு அதனால் இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியாக இருந்தாலும் சரி நல்லா இருக்குது சனி வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் இப்போ ப்ரயிற்சியாக இருக்குங்கிறாங்க அது வந்து அவ்வளவு சரி கிடையாது திருக்கணிதப்படி போன ஜனவரி மாதம் இருபத்தி மூணாந்தேதிக்கே இப்போ ஜனவரி மாதமே ஆயாச்சு உங்களுக்கு சனி பெயர்ச்சி வந்து போன ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலே வந்தாச்சு அதனால் இந்த சனி வந்து இப்போ ப பண்ணுறது வந்து அவ்வளோ ஒன்றும் இது கிடையாது ஏற்கனவே இப்போ சனி பயிற்சி ஆயிடுச்சு அதனால் மீனராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்ல இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ம மனசு சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இருக்கிறதுலேயே அவங்களுக்கு நல்லா மீனராசிக்காரங்களுக்கு இந்த பன்னெண்டு ராசிலையும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவு இருக்குது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த தசா புக்தி பாருங்கள் தசா புக்தி நல்லா உங்களுக்கு ஒத்துழைச்சிதுன்னு வச்சிங்களேன் நல்ல தசா புக்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல சூப்பரான இதாக அமையும் அவங்களுக்கு வந்து மீனராசிக்காரங்களுக்கு அந்த எட்டாம் இடத்து சுக்கர புத்தி வந்து நடக்கக்கூடாது அப்புறம் வந்து ஆறாம் இடத்து ஆறாம் அதிபதியான ச சூரிய புத்தியும் சுக்கர புத்தியும் நடக்காமல் இருந்தால் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப லக்கு ரொம்ப லக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நல்ல பழங்கள் நல்லா நடக்கும் இருந்தால் கூட அந்த சூரியனும் சுக்ரனும் சூரியன் வந்து ஆறுக்கு அதிபதி சுக்கரன் எட்டுக்கு அதிபதி இவங்க ரெண்டு பேர் தசையும் வராமல் இருக்கணும் வந்தால் கூட அவங்க ஒரு நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா அது கூட அவ்வளோ பாதிக்காது ரொம்ப பாதிக்காது அதனால் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சி வந்து நல்லா அமோகமாக இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லா வகையிலையும் உங்களுக்கு வெற்றி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் வணக்கம்